நாடாளுமன்ற தொகுதியில் டாஸ்மாக் தவிர சில்லிங் பாயிண்ட்ங்கிற பேர்ல எல்லா இடத்துலையும் சாராயம் வித்திட்டு இருக்கிறாங்க. உள்ளேயே பாரி எல்லாமே வச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த பகுதி காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியாம இது எப்படி தொடக்குது? நாங்கள் இன்னைக்கு பரப்புரை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிற போது இங்க பாக்குறோம், உள்ள குடிமக்கள் குடிச்சிட்டு வெளியேறத பார்த்தோன்னே நான் உள்ள போறேன். எல்லா சரக்கு பாட்டிலு சைட் டிஷ்ஷு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ உள்ள கடைக்காரரை பூட்டி இருக்கோம். ஆண்டி பெட்டி அணப்பட்டி விஜய்ங்கிற ஒரு பேர்ல இந்த கடை இருக்கு. லைசன்ஸ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு உண்மையில அவங்க திறக்கவும் கூடாது. 10 மணிக்கு முன்னால எல்லாத்தையும் கடையை திறந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த கடைகள் இது போன்ற கடைகள் மது மட்டும் இல்லை, பணம் கொடுக்குற பட்டுவாடா பண்றதுக்குமான இடமா பயன்படுது. என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நேற்று பணம் பட்டுவாடா பண்ணதை இன்றைக்கு சாராய கடை மூலமா அமைச்சர்கள் திருப்பி வசூலிக்க முடிவு பண்ணிட்டாங்க. மக்களை 3 நாளும் போதையிலேயே வச்சுட்டு இருந்து அவங்களுக்கான ஓட்டா மாத்துறதுக்கான திட்டமிடல் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஜனநாயகத்தை கொடி தோண்டி புதைக்கிறது. இந்த பகுதி இப்போ நாங்கள் பிடிச்ச இந்த பகுதியோட ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணப்படணும். ஏன் அவங்களுக்கு தெரிய நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் வேலை அதானே, என் வேலையா? நான் இன்றைக்கி பரப்புரை பயணத்தை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறோம். அதனால் இந்த காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணப்படணும். இந்த அணப்பட்டி விஜய் அவங்கள வந்து கைது செய்யணும், எஃப்ஐஆர் போடணும்.